அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. குர்ஆனிலுள்ள இன்னும் எத்தனை எத்தனையோ சொற்களின் கருத்துக்களை திரித்து கூறவும் துணிந்து விட்டது இக்கூட்டம். சலவாத் என்னும் வார்த்தைக்கு கூட பொருளை மாற்றிவிட்டார்கள். இக்கூட்டத்தார் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் கலவரத்தை உண்டாக்குகின்றனர், ஜாதி வெறியை தூண்டுகின்றனர், சண்டையையும் சச்சரவையும் உண்டு பண்ணுகின்றனர். இவர்கள்தாமா இஸ்லாத்தை காப்பாற்றப் போகின்றனர்? பிறரை ஏசுவது, பிறரை கெடுக்க துணிவது, பிறரை தாக்க முற்படுவது, கற்களை வீசி கலாட்டா செய்வது, இவைகளா இஸ்லாத்தின் கொள்கைகள்? இவைகளா இஸ்லாம் கற்றுத்தந்த பாடங்கள்? இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட அராஜகமே சொல்லித்தரப்படவில்லை. இன்னும் இஸ்லாத்தில் யுத்தம் என்பதும் இல்லை. தற்காப்பிற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யுத்தம் செய்தார்கள். பிறரையோ பிற மதத்தவரையோ புண்படுத்தும்படி துன்புறுத்தும்படி இஸ்லாம் கூறவில்லை. ஆனால் முஸ்லிம் எனும் பெயரை வைத்து கொண்டு இஸ்லாத்திற்கு முரணான போக்கை இக்கூட்டம் பூண்டுள்ளது. சங்கைமிகு ஷேகநாயகம், குதுபுஸ்ஸமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் 7/12/1996 அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் ஆற்றிய பேருரையில் இருந்து